வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை மட்டும் நேசிக்கிறேன் எபிசோட் 63. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி வெளியே போன்னு சத்தம் போடுறாரு. அவர் சத்தம் கேட்டு பாரு பயந்துடுறா, இன்னொரு ரூமுக்கு வர வேலை வச்சுக்காதுன்னு வெளியே வர்றாரு. மாருதின்னு சத்தம் போடுறாரு. ஆர்ப்பாட்டிக்கு பூஜை ரூமில் கேட்குது. அவங்க ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஆதி நேராக ஹாலுக்கு போகிறாரு. பாரு பயந்துக்கிட்டு போகிறா. உங்கள்கிட்ட தானே டீ கேட்டேன், நீ ஏன் மித்ராக்கிட்ட கொடுத்து அனுப்புனேன்? உன்னால் தர முடியலன்னா பட்டமாக்கிட்ட கொடுத்து விட வேண்டியது தானே? சிந்து குறுக்க பேச போகிறா. பாருக்கு நல்லா வேண்டான்னு சொல்கிறா. சொல்லு, நீ தான் மித்ராக்கிட்ட கொடுத்து விட்டியா? பாரு மைன்வேஸ், இப்போ நம்ம உண்மையை சொன்னால் இங்கே ஒரு பிரளயத்தை உருவாக்குவார். ஏற்கனவே வயசு சேர்ந்து என்னால் மனசு உடஞ்சி போயிருக்காங்க. இவர்கிட்ட அப்புறம் புரிய வைக்கலாம்னு யோசிச்சுட்டு, ஆமாம் நான் தான் அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டேன்னு சொல்கிறான். ஆதி கோமா கிளாஸை தூக்கிடுறாரு. பாட்டி எல்லாத்தையும் மேலேருந்து பார்க்குறாங்க. பாரு மித்ராவை காப்பாற்றுறான்னு. ஆதி பட்டம்மா, என்னோடய ரூமுக்கு இனிமேல் எல்லாமே நீங்கள் மட்டும் எடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. பாரு கஷ்டமாக இருக்குது. வில்லிஸ்க்கு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. மிசு, ஏன்டி இப்படி பண்ண? ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நீ ஏன் பழியை ஏற்றுக்கிற? நம்ம ஆதிக்கிட்ட போய் பேசலாம். பாரு இல்லை, சூப்பிட்றதா பாப்பாக்காக தான். இவங்க பண்ணது அவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. வீட்டில் பெரியவங்க இல்லாத நேரத்தில் ஏதாவது நடந்தால் இல்லை அதிகமாக பாதிக்கப்படுறது அப்பா மதன் சார் தான். ஆதிரும் ஃப்ளவர் வாசை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. பாட்டி அதை பார்த்து பாட்டி உள்ளே வராங்க. ஆதி கோபமாக நிற்கிறாரு. பாட்டி, ஆதி என்னாச்சு உனக்கு? அவளை புரிஞ்சுக்கலையா நீ? ஆதி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. தப்பு பண்ணுறவங்கள காப்பாற்றுறா, தப்புக்கு தோணை போகிறான். அவள் மித்ரா கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டான். ஆனால் அதை நான் கேட்கும்போது எல்லோரும் முடியும் ஆமான்னு சொல்கிறான். அப்போ எனக்கு என்ன மரியாதை? அவளுக்கு மரியாதை கிடைக்கணும்னு நான் கோவப்பட்டா அது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறான். அவள் மேலே கோவப்பட வைக்கிறான். பாட்டி, அவளை நல்லா புரிச்சுக்கிட்டு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீயே ஆதிப்போ இப்படி கோவப்படுற? அவள் அமைதியாக தமிழ பழகி போட்டுக்கிறான்னா அதுக்கு அர்த்தம் பிரதாப் தான். ஆதி அப்போ தான் யோசிக்கிறாரு. ஆதி, ஆனால் இந்த விஷயத்தில் மாமாவே ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் பாட்டி ஆஃபீஸில் நடந்துக்கான்னு சொல்கிறாரு. பாட்டி, ஆதி அவகிட்ட கோவத்தை காட்டாத. ஆதி, இல்லை பாட்டி, நான் காட்டல, கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன். அவையும் உங்களுக்காக பண்ணுறா தான் கோவம் வருது. பட்டம்மா டீ எட்டு வராங்க. பட்டம்மா, பெரிய தம்பி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஆதி, என்ன பட்டம்மா சொல்லுங்கள்? பட்டம்மா ஹாலில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பாட்டி ஆதி ஷாக்கு. பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டான். ஐசு சிந்துவை பற்றி பேசாதீங்க, அவங்களை ஒன்றும் சொல்லாதீங்கன்னு கெஞ்சினான். ஆனால் அவங்க மூணு பேர் இவ்வளோ காயப்படுத்திட்டாங்க, பார்வ அவமானப்படுத்திட்டாங்க. பாட்டி, ஆதி இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அகிலா கிட்ட சொல்லி பட்டம்மா அனுப்போ, எங்ககிட்ட இதை பற்றி சொன்னதாக காட்டிக்காதேன். பட்டம்மா, சரிங்கம்மா. ஆதி யோசிக்கிறாரு. ஆதி, பாட்டி ஐசுமே இவங்க டார்கெட் பண்ணுறாங்க, ஏதோ விஷயம் இருக்குது, நாம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாட்டி, ஆமாதி முதல்ல உன் பொண்டுட்டு உன்னோட கண்ட்ரோல் கொண்டு வாடா. ஆதி புரியாமல் பார்க்குறாரு. என்ன பார்க்குற, நான் சொல்கிறது புரியலையா? ஆதி, ஆமாம், என்ன சொல்கிறீங்க? பாட்டி, அவளுக்கு முதல்ல உன்னோட பொண்டுட்டு இந்த வீட்டில் அவளுக்கு உரிமை இருக்குன்னு புரிய வை, அப்புறம் இந்த வீட்டு மருமகன் புரிய வை. அப்போ தான் எதிர்ப்பான். அவள் குணம் பயந்த சுபாவம் கொண்டு பொண்ணு தானே. சில விஷயங்களை நம்ம தைரியமாக இருக்கணும். நான் போகிறேன், நைட் அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணு. டைம் அப்படியே போகுது. நைட் 9:00 எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. கிச்சனில் பாரு இருக்கா, ஐசஸ் வந்து அவள் கூட இருக்காங்க. இங்கே நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆதி கிச்சனை பார்க்குறாரு. பாரு நார்மலாக இருக்கா. பொண்டட்டின்னு மனசில் கூப்பிட்றாரு. பாருக்கு அதை ஃபீல் ஆகி திரும்பி பார்க்குறா. ஆதி பாருக்கு ஒரு க்யூட் டைலாக்கு. அப்புறம் ரியாலிட்டி வந்து டேர்ன் பண்ணிக்கிறான். அகிலா கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டி, அகிலா முக்கியமான வேலையாக இருக்கியா, கொஞ்சம் பேசணும். அகிலா, சொல்லுங்கத்த. நாளை மறுநாள் முகூர்த்த நாள், அதனால் நம்ம வீட்டில் முன்னோர்கள் பூஜை பண்ணலாமா? அகிலா, நான் கூட நினச்சத பண்ணிடலாம். ஆர்ப்பாட்டி, இன்னொரு விஷயம், ஆதி இந்த வீட்டோட மூத்த வாரிசு. ஆனால் முறைப்படி மூத்த மரமெல்லாம் விளக்கேற்றணும் ஐஸ்வர்யா. அகிலா, ஆமாம் அத்தை, உண்மைதான். அவள் இந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி. இந்த கனவு கிச்சனில் இருந்து பார்க்குறாங்க. அத்தில கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. பிரதாப், அத்தை நீங்கள் எதுவும் முடிவெடுத்துருக்கீங்க? ஆதி எப்போ சொல்ல போகிறீங்க? அதுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு சம்மந்தம் தான். என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் ஆமான்னு சொல்கிறாங்க. பாட்டி, நாளைக்கு நம்ம முன்னோர்கள் வெளிவந்த பரம்பரை நகையை இதுவரை மூத்த மருமகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஆதி பொண்டாட்டிக்கு ஐஸ்வர்யாவுக்கு நான் பிரித்து கொடுக்க போகிறேன். இதை பற்றி குறிச்சிக்கிட்ட பேசிட்டேன். என் அண்ணாக்கிட்ட பூ போட்டு உத்தரவும் வாங்கியிருக்கேன். உன்னோட விருப்பமே நகிலா சொல்லு. வில்லி ஷாக்கு. நகிலா, அத்தை நீங்கள் எது பண்ணாலும் இந்த வீட்டுக்கு நல்லது மட்டும்தான் இருக்கும். என் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் இதில் ஒன்றா இருக்குன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரத்னா, அது எப்படி என்ன சாத்தியமாகும்? முதல் முறையாக நகை பிரிக்கிறோம், நம்ம குடும்பம் பிரிஞ்சு போகிற மாதிரி எனக்கு தோணுது.
ஆர் பட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆதி அருண் மட்டும் தான் அப்போ வாரிசா? சஞ்சு ஷாம் இல்லையா? வணச்சா, அப்போ என் பிள்ளைங்க இதுக்கு இந்த வீட்டில் சும்மா தானே இல்லை? உங்கள் அண்ணன் பையன்தான் ஷாமுன்னு ஏமாத்துறாங்களா? வணச்சா வடிக்க போகிறாரு. பிரதாப் மதனை தடுத்து, இங்கே பாரு ரத்னா, வீட்டில் பெரியவங்க ஒரு முடி வச்சோன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். உனக்கு புரியாது, தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்காத. ஐசு கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வரா. ஐசு பாட்டி, நான் கொஞ்சம் பேசலாமா? ஆர் பாட்டி சொல்லுமா, உன்னோட விருப்பம் என்ன? ஐசு, எனக்கு ஆதி கடவுள் அகிலாண்டே ஸ்ரீ மருமக அருணோட மனைவிங்கிற அடையாளம் போதும். எனக்கு இந்த குடும்பம் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. எல்லாரு கூட அன்பாக இருந்தாலே போதும். நமக்கு எல்லாம் கிடைக்க நான் பார்வதியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சந்தோஷமே, எல்லாரு கூட ஒரே வீட்டில் ஒத்துமையாக இருக்கணும். அருண் தான் பாட்டி என்னோடய பெரிய பொக்கிஷம். அவர் கூட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு போதும். எனக்காக எதையும் செய்கிற மனசு அவருக்கு இருக்குது. இந்த பரம்பரைனக மருமகள அதிகாரம் இதெல்லாம் வேணாம். இந்த வீட்டில் பெரியவங்க பேச்சு தான் ஓங்கணும். அதுக்கு நாங்கள் கட்டுப்படணும். அது போதும், எனக்கு பிரித்து நகை தராதிங்கன்னு சொல்கிறா. நகையை சஞ்சு கல்யாணம் பண்ணிக்க பொருள் கொடுங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் எதுவும் தப்பாக பேசுகிறேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறா. அருணு கண் கலங்குது. அகிலா, உன்ன மாதிரி ஒரு மருமகம் கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? அர்பாட்டி சரி, ஐசாவை விருப்பத்தை சொல்லிட்டா. அப்போ இந்த நகையை பிரிக்கிறது சஞ்சு கல்யாணம் பண்ணிக்க பொருள் கொடுத்துடலாம். சஞ்சு பாட்டி, ஒரு நிமிஷம், என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ என்னை இந்த குடும்பத்தை விரும்புகிறவளாக இருந்தால் போதும். நகை அதிகாரம் ஆசைப்படுறவ எனக்கு மனைவியாக இருக்க தகுதி இல்லாதவ. எனக்கு இந்த நகை வேணாம், மதனும் ஓகே சொல்கிறாரு. வணச்சா ஷாக்கு. மதன், வெல்டன் மைசன் உன்னை நல்லவங்க பெரியமாக வளர்த்துருக்காங்கடா. இது போது எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அவரை பார்த்து எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. பட்டி ஓகே, சஞ்சய் விருப்பத்தை சொல்லிட்டான். அப்போ இந்த வீட்டுக்கு ரெண்டு வகையும் உருவானவன் சிந்து தான். அப்போ இந்த நகையை சிந்து கொடுத்துடலாம். சிந்து கிச்சன்லேருந்து வரா. சிந்து பாட்டின் அந்த வீட்டில் இருக்க காரணம், ஷாம் சின்ன வயசுலேருந்து மாமா தெல்லாமல் வளர்ந்துட்டுருக்காரு. அவருக்கு எல்லாமே பெரியப்பா பெரியம்மா இந்த குடும்பம்தான். எனக்கு என்றைக்கு தாலி கட்டினாரோ அந்த செகண்ட்லேருந்து இப்போ வர அவருக்கு பர்சனல் கம்பெனியில் வர ஷேர்ஸில் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. இந்த நகை எனக்கு வேணாம், நான் ஆசைப்பட்ட என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுப்பாரு. இது அம்மா வீட்டு சீதனமாக இருந்தாலும் ஒரு நாத்தனாரா, நான் எனக்கு வரப்போகிற அன்னிங்களுக்கு செய்யணும்னு தான் ஆசைப்படுவேன். ஷாம் பாட்டி, நான் சொல்ல நினச்சதை அவள் சொல்லிட்டா. எங்களுக்கு இது வேணாம் பாட்டி. ஆதி எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. மித்ரா ஹாப்பியாக இருக்கா? இன் லோ வாய்ஸ், மாம் நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ், எல்லா ஜுவல்ஸும் எனக்கு தான் வரப்போகுது. அகிலா, அத்தை எல்லோரும் முடிவு தெரிஞ்சுட்டு அப்போ இந்த நகையை மூத்த மருமகளுக்கே கொடுத்துடலாமா? ஆதி மா, எங்களை ஒரு விஷயம் பிரிக்கும்னா அது இந்த நகை தான். நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒன்று தானே. அப்போ எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவங்களும் ஒத்துமையாக தான் இருக்கணும். என் பொண்டாட்டி கண்டிப்பாக இந்த நகைக்கு ஆசை பரவலாக இருக்க மாட்டா. அதனால் வீட்டில் பெரியவங்க நீங்களே வச்சுக்கோங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ஆதி பேசுனதை நினச்சி ஆர்ப்பாட்டி சரி, அப்போ நாளைக்கு பூச்சிக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணலாகலான்னு சொல்லிட்டு ரத்னா வணச்சா மித்ரா சொடுக்கு போட்டு கூப்பிட்றாங்க. யாருக்கு எதுவுமே புரியல. ஐசு சிந்துக்கிட்டு போய் அவங்க ரெண்டு பேர் மேலே கை போட்டுட்டு சொல்கிறாங்க. இவங்க தான் ஆதி கடவுள் பொண்ணும் மருமகளும். இப்படி தான் நம்ம வம்சத்தில் வந்திருக்காங்க. என்னோடய பேத்திங்க அதை நிரூபிச்சிட்டாங்க. இன்னொரு தடவை அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணினீங்க ராஜலக்ஷ்மி யாருன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு கோபமாக சொல்கிறாங்க. பாரு இங்கேவான்னு கூப்பிட்றாங்க. என்ன சொன்னீங்க, வீடு வாசல் இல்லாதவளா? ஐசு சிந்து பார்க்கு யார் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஏன் பார்வதி அவளை அவமானப்படுத்தினா அது என்ன செஞ்சதுக்கு சமம்? இதுதான் உங்களுக்கு கடைசி. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து தான் பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதை பற்றி யாரும் பேச வேணாம், போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாரு எனக்கு பால் மட்டும் போ ரூமுக்கு எட்டுவான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாரு பாட்டி கையை பிடிச்சி, இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு கண்ணால் கெஞ்சிரா. சரி ஒன்று விருப்பம்னு எல்லோரும் டைனிங் ஹால் போகிறாங்க. சீனியர் அகிலா ஏதோ வீட்டில் நடந்திருக்கு, அப்புறம் கேட்கலான்னு எல்லோரும் சாப்பிட உட்காடுறாங்க. பாரு பட்டமாக ஐசு சிந்து பரிமாறுறாங்க. பாரு ஆதி பக்கத்தில் வரல. ஆதி அவர் சொன்னது யோசிச்சு பார்க்குறாரு. ஆதி பாரு பார்க்குறாரு. பாரு பிரதாப் மதனம் கவனிக்கிறான். ஆதிக்கு பொசிசிவ் ஆகுது. ஷாம் காலை மிதிக்கிறாரு. ஷாம் லோ வாய்ஸில், ஏண்டா ஆதி உன் தங்கச்சி இங்கே வரணும், எனக்கு தெரியாது, ஏதாவது பண்ணு. ஷாம் வீவேல சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் ஐஸ்வர் சிந்து நோட் பண்ணுறாங்க. வீவேல், என்னடா உனக்கு வேணும்? ஷாம் பார்வை கண்ணை கட்டிட்டு ஆதியை காட்டுறாரு. முதல்ல உங்கள் கூட்டணியை விட்டு போகணுண்டா, சரி இருங்கன்னு வீவேல் எதில் இருக்க ராம் காலன்னுன்றாரு. ராம் என்ன பார்வை கண்ணை காட்டுறாரு. வீவேல், தங்கச்சி ஆதிக்கு டிஃபன் வைமா? பட்டம்மா எங்கே நிற்கிறாங்க? பாரு ஆதியை முறைக்கிறா. ஆதி கண்ணால் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாரு. சிந்தியின் லோ வாய்ஸ், ஐஸு கதை இப்படி போகுது போல. அப்போ ஆதி என்ன கழுத்தில் இருக்க செயின் பார்வோடது, ஆனால் அதை பார்த்தா ஹிப் செயின் மாதிரி இருக்கேன். ஐஸு லோ வாய்ஸ், ஆமாண்டி ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போல. ஒரு டவுட் வில்லேஜ்லேயே இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம்டி. இந்த திருட்டு கூட்டம் அதிக சப்போர்ட்டு.
சிந்து, நாம் இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணலாமா? ஐசு தம்ஸ் அப் காட்டுறான். பாரு ஆதி கிட்ட போய் டிஃபன் வைக்கிறான். ஆதி சாப்பிடல, எல்லாரும் அவங்க பிளேட்டை பார்த்து சாப்பிட்றாங்க. பாரு கணத்துல கை வச்சு சைட் அடிக்கிறாரு. பாருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்கிறான். கேங்ஸ் எல்லாம் கீழே குனிஞ்சு சிரிக்குது. மற்ற எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஐசு சிந்து கண்டுக்காமல் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பாரு வேற வழியில் ஒரு வாய் எடுத்து ஊட்டி வர்ற ஆதிக்கு. ஐசு சிந்து வாயில் கை வச்சு திரும்பிக்கிறாங்க. ஆதி விரலை கடிச்சு விட மாட்டேங்கிறாரு. பாரு அவர்கிட்ட இருந்து விரல எடுக்க ட்ரை பண்ணுறா. ஆதி விட்டு அவர் விரலை ஊதி விடுறாரு. ராமின் லோ வாய்ஸ், எனக்கு எம்எம் கோட்டையில் இருக்க மாதிரியே இருக்கடா மாப்பிள. சஞ்சு விடுமச்சான், நாளைக்கு உன் லவ்க்கு ஒரு ஹெல்ப்னா நாங்கள் பண்ணாமல் யார் பண்ண போகிறா? ராம் நீங்களாடா நல்லா பண்ணுவீங்கடா. அருண் யோசிச்சுட்டே சாப்பிட்றாரு ஐசு பேசுனதை. ஐசுவை பார்க்குறாரு. ஐசு அருண்கிட்ட போய் தண்ணி எடுத்து வைக்கிறான். அருணின் லோ வாய்ஸ், ஐ லவ் யூ ஐசு. ஐசு ஸ்மைல். ஷாம் சிந்து இங்கே வான்னு கூப்பிட்றாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. சிந்து என்ன ஷாம்? சிந்து ஒரு வாய் ஊட்டி விடுறாரு. அவளும் சாப்பிட்றா. அதில் ஒரு லவ் தெரியுது. அவள் ஷாமை கூட்டி விடுறா. இதை பார்த்து எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. அகிலா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்த. என்னோடய பசங்க எல்லோரும் அன்பாக பாசமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்காங்க. ஒரு சின்ன நகைசி அவங்க அன்போடு ஆழத்தை கட்டுச்சு. இதுக்கு நீங்கள் தான் காரணம். பார்ப்பாட்டி அவங்க உத்தம தான் இந்த வீட்டோட பலாகிலா. அதை யார் நினச்சாலும் என்றைக்குமே உடைக்க முடியாது. ராமுக்கு பொறைய எடுத்து அப்போ அக்ஷு தண்ணி எடுத்து கொடுக்குறான். அக்ஷு பொறுமையாக சாப்பிடுறான்னு திட்டுறா. ராம் இல்லை அக்ஷு தொண்டையில் ஏதோ சிக்கிட்டுமான்னு சொல்கிறான். அக்ஷு இந்த இதை சாப்பிட்டுன்னு கொடுக்குறான். அந்த மார்னிங் சுற்றி இருக்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க ஒரு பாஸ்தில் கொடுக்குறாங்க. சஞ்சுக்கு டொமேட்டோ சட்னி பிடிக்காது, இது தெரியாமல் பாரு வச்சிட்றா. சஞ்சுவால் எதுவும் சொல்ல முடியல. பாரு வச்சதால் இதை சந்தியா நோட் பண்ணிவிட்டேன். டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஐசு சிந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. சஞ்சுவின் லோவர்ஸ், தேங்க்ஸ் சந்தியா, அன்னி மனசு கஷ்டப்படும் அதாண்டி. சந்தியா இட்ஸ் ஓகே டான்னு ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்றா. என் லோவர்ஸ், சிந்து நமக்கு தெரியாமல் இந்த வீட்டில் என்னென்னவோ நடக்குதுடி. சிந்து ம், ஆமாம் ஏசு. ஆதி ஹசிக்கு வயசில் பொண்ணுடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரூமுக்கு வா, பாட்டி கொடுத்தவங்க நான் ப்ளீஸ் செல்லமில்ல. பாரு மாட்டேன் தலையாடுறா. ஆதி நீ வர இல்லைன்னா நான் பாட்டி ரூமுக்கே வருவேன். பாரு ஆதி பார்க்குறா, ஸ்மைல் பண்ணிட்டு போகிறா. ஆதி ஓகே அப்போ பொண்ணுடி கண்டிப்பாக வருவா. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்க. பாரு பிளேட்ஸ் எடுத்து திரும்புகிறா. ஆதி நிற்கிறாரு. பாருக்கு பக்குன்னு சுற்றி பார்க்குறா. ஆதி அவ ஃப்ளோரில் கையை தொடச்சிட்டு வாயை தொடச்சிட்டு, இங்கே பார்க்குட்டி உங்கள்கிட்ட நான் நிறைய பேசணும், எங்கூட போட்டிருக்கீல்ல வாய்ஸ் பிரேக் அக்ரிமெண்ட், அதை வாபஸ் வாங்கடி. பாருக்கு சிரிப்பு வருது. ஆதி ப்ளீஸ் நான் சின்ன பிடிச்சி கெஞ்சுறாரு. இதை மறைஞ்சிடுன்னு ஐசு சிந்து பார்க்குறாங்க. சிந்து ஐசு ஆதி என்னவாயுது? ஐசு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், இப்படி ஆக்கி வச்சிருக்கா பாரு. அள்ளி தாண்டி அவ யாரையும் லவ் பண்ணுறான்னு நினச்சேன், ஆனால் ஆதியும் நினைக்கவே இல்லை. சிந்து அப்போ சாரி அண்ணன் எடுத்து கொடுத்ததா? இருக்கட்டும் கொஞ்சம் நம்ம வேலையை காட்டலாம். ஐசு சிந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நடிக்க பிளான் பண்ணுறாங்க, இவங்கள அப்செட் பண்ணாத மாதிரி. பாரு ஆதிக்கிட்ட இருந்து தவணிப்பிடுங்கிறா. ஆதி சொல்லு வருவேன்னு. பாரு சிறின வர நீங்கள் போங்கன்னு சொல்கிறா. அவள் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. பாரு சுற்றி பார்க்குறா. ஐசு சிந்து ஷாக், பாருக்கு தெரியாமல் மறைஞ்சிக்கிறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.